ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு அக்டோபர் 15 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். நடிங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே விஜயும் காவேரியும் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்கல்ல. அப்போ உடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னோடனே, இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, நீ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே காவேரி, இப்போ நீங்க என்னமோ சொன்னீங்களேன்னே, இல்லையே அப்படி சொல்லிட்டு விஜய் ஒரு பாட்டுக்கு திரும்பிக்கிறாரு அங்க இங்க பார்த்துட்டு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு, அப்போ அடிக்கடி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. டெய்லியுமா இங்க வர முடியும் அப்படின்னு ஒரு 60-70 வருஷத்துக்கு வந்துட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னோடனே காவேரி சொல்றாங்க, இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னொடனே விஜய் அப்பவும் ஏதோ பேசாத மாதிரி அப்படியே கண்டுக்காத மாதிரி இருந்துக்கிறாரு. அப்புறமா விஜய் என்ன சொல்றாருன்னா, வெயிட்டர் அங்க போறாங்க, அவங்களுக்கு கை தூக்கி கூப்பிடுறாரு, அவங்க போயிடுறாங்க. போனே காவேரி கேட்கறாங்க, என்ன எங்க வெயிட்டரை கூப்பிட்டீங்க அவர் பாட்டுக்கு போயிடறாருன்னொடனே, என்ன பண்றது இந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் வந்தா இந்த மாதிரி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் வந்தா வெயிட்டர் அமையறது இறைவன் கொடுத்த வரம் தான், அதில் ஒன்று கிடச்சிருச்சு ஒன்று எப்போ கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்படியே அவர் பாடிக்கு உட்காந்துக்கிறாரு. அப்போனே காவேரி இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ விஜய் என்ன சொல்கிறேன்னா, நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சானோடனே, இல்லை அப்படி சொல்லிட்டு காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன என்ன அப்படியே வச்சுக்கன்னு பார்க்காம பார்த்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கும்போதே, அவங்க வெயிட்டர் வந்து எல்லா அவங்களுக்கு பிடிச்ச காவேரிக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷும் வைக்கிறாங்க. அப்போனே காவேரி சொல்கிறாங்க, எங்கே நீங்கள் வந்து இன்னும் சாப்பாடே புக் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே எப்படிங்க எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டாங்க, அது இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னோடனே, அப்போ சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எப்படி இவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் மார்னிங்கே இது பண்ணிட்டேன் அப்படின்னோடனே, மார்னிங்கே வா அப்படின்னோடனே இப்போ விஜய் வந்து காவேரிக்கு ஊட்டி விடுறாரு. அங்கே இருந்த டெக்கரேஷன்லாம் பார்த்து காவேரி கேட்டுகிட்டே இருக்காங்க, யாருக்கோ பர்த்டே போல பர்த்டே போலன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ விஜய் ஊட்டி விடும்போது அவங்க வந்து அழகாக மியூசிக் போட்டு அந்த ஹாப்பி பர்த்டே காவேரி அந்த இதை வந்து அப்படியே கொண்டு வந்து வைக்கிறாங்க. காவேரி அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இப்போ விஜய் வந்து மைக் வாங்கி பாடுறாரு, அப்புறமா கிட்டார் வாசிக்கிறாரு. காவேரி வந்து அப்படியே அதிர்ச்சியில் வந்து அப்படியே புல்லரிச்சு போய் நிற்கிறாங்க. இப்போ விஜய் வந்து காவேரிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ப்ரீ பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷன் ஒரு ட்ரையல் தான் அப்படின்னோடனே, எதுக்குங்க இப்படி எனக்காகவே இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கேக் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்புறமா காவேரிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. காவேரி கேக் கட் பண்ணி விஜய்க்கு ஊட்டி விடுறாங்க. விஜயும் காவேரிக்கு ஊட்டி விடுறாரு. அதுக்கப்புறமா கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வாட்ச் இருக்காது. அப்போனே காவேரி சொல்கிறாங்க, இந்த வாட்ச் நான் எவ்வளோ நாளாக இந்த இதை தேடிட்டே இந்த எனக்கு கிடைக்கவே இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னே. இப்போ காவேரி கையில் வந்து விஜய் அந்த வாட்சை கட்டி விடுறாரு. இங்கே நாங்கள்னா சாரதா வந்து யமுனா கால் பண்ணி பேசுகிறாங்க, இந்த மாதிரி சாப்பிட்டியா என்ன அப்படின்னு. யமுனா உட்காந்து ரொம்ப அழுகிறாங்க. ஆனால் சாரதா கிட்ட வந்து, நான் சாப்பிட்டேம்மா, எனக்கு வந்து நிவின் சப்போர்ட்டாக இருக்காருல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே நிவினோட அம்மா சமைச்சு வச்சுட்டு நிவினை சாப்பிட கூப்பிட்றாங்க. அப்போ யமுனா வெளியில் வந்து பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்த்துட்டு யமுனா போயிடுறாங்க. இங்கே என்னாகுதுன்னா, விஜயும் காவேரி வந்து ஜாலியாக பாட்டு பாடி இது பண்ணிகிட்டே காரில் வந்துட்டே இருக்கிறாங்க. அப்போனே விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து பேசிகிட்டே வரும்போது, இந்த மாதிரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போனே காவேரி கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னோடனே, பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செய்யறதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜய் சொன்னோடனே, அப்போ எனக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அப்போனே விஜய் வந்து தெரியாத மாதிரி கேட்குறத பாரு மைண்ட் வைஸ்லேயே நினைக்கிறாரு. அப்போனே காவேரி மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன இப்படி தானே பைத்தியமாக அலைய வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ விஜய் திருப்பி கேட்குறாரு, எனக்கு உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னோடனே, நான் கேட்டேங்கிறதுக்காக நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னோடனே ரெண்டு பேருமே மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. அப்புறமா ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு நல்லா கேட்க போகிறேன்னு சிரிக்கிறாங்க. அப்புறம் அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ.